பேர் நடராஜர். சரி. 1967 எஸ்எல்சி. எஸ்எல்சி என்னுடைய பிறந்தது 1949. ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்? இப்போ 74. 74. நானும் ஒரு நாடகம் இருந்தேன் 65லயே. 65 எனக்கு தான் தெரிஞ்சது, அதெல்லாம் அடிப்படையில் ஞாபகம் எதுவும் இல்லை. என்னை பாதித்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் கவிதையாக்குமே அந்த பாடல வைக்கிறேன். பாட்டிதாச்சாரி இருந்தா சார் கவிதை இருந்தாரு என்று கவிதை. எந்த பக்கம் சத்யராஜ் இருந்தாரு, அந்த பக்கம் விஜயகாந்த் இருந்தாரு. வேலையா சினிமாவான போது குடும்பத்து காப்பாற்றும் இல்லையா, வேற இங்க சேர்ந்து எனக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் பெரிய பிரபலமாக இருக்கிறார்கள். பாலா இதெல்லாம் சொல்லிருந்தான். சினிமா உங்களுக்கு என்ன தெரியுன்னு கேட்டார். நான் கதை எழுதினா, வசனம் எழுதினா, பாட்டு எழுதினா, நடிப்பேன் அப்படின்னு எல்லாம் வரிசை கிடைக்கும்னு சொன்னேன். இதெல்லாம் நானும் செய்வேன். அப்புறம் உங்கள் நான் சினிமா எடுத்துன்னு நினைச்சிட்டு கோவப்பட்டு சொல்லாப்பெல்லாம் வந்துட்டேன். அதுதான் பிரேக்கர். அதுக்கப்புறம் நான் யாரையும் போய் பாய்த்து அவரது சாகரத்துக்கு ஒரு 3 வருஷத்தை பொள்ளாச்சி தான் நினைத்தேன். அவரை பாய்த்து பெரிய விஷயம் என்னுடைய கதை கிரேடப்பட்டது. ஒரு கோடு செய்யணும், முன்னோடு சேர்ந்து வாழ்வதும் உயிர் இருந்தாலும் மாறி சாயம் துறந்தவர் நிலையும் தொடர்ந்தவர் நிலையும் துரத்திட்டு நமையோர் காரணம் பாட்டு முடிக்கணும். அசிஸ்டண்டா போய் சேர்ந்த அளவுக்கான கைதி இறந்துட்டார். மனசால இல்ல மெசேஜ் இல்லாத ஒரு திரைக்கதை வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். போய் செருப்பு தெரிந்த கால விட்ட கதையாச்சு. மக்களுக்கு சினிமா பத்தி புரிதல் வர 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 டெக்னாலஜி உருவாயிடுச்சு. இப்போ நான் இருக்கேன்னா ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னா டேரக்டா நான் வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அது மூலமா அந்த டேரக்டா ப்ரொடியூசரையும் நான் மீட் பண்ணலாம். மீட் பண்ணி இந்த கதையை வந்து நான் அப்ரோச் பண்ணி நான் டைம் டேரக்ட் பண்றேன் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறுத்தப்படும் போது தோல்வியாக முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும்.